வணக்கம், நான் ஆஷா பேசுறேன். இன்னைக்கு வீடியோ நான் வந்து ஹேபிட்ஸ் டு பி சேஞ்ச், அதாவது நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்க பழக்க வழக்கங்கள் மாற்ற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றத பத்தி பேச நினைக்கிறேன். நான் நிறைய டிசீசஸ்க்குள்ள போறதுக்குள்ள சில விஷயங்கள் என்னால் இது சொல்லாம இந்த சமூகத்துல பதிவு பண்ணாம ஐ கான்ட் மூவ் ஆன் அப்படின்ற சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால இது ரொம்ப இதுவா எடுத்துட்டேன். நான் என்ன வீட்டுல பண்றேனோ, நான் என் குழந்தைங்களுக்கோ என்னோட வீட்டுல இருக்கவங்களுக்கோ எனக்கோ என்ன செஞ்சுக்கிறேனோ அதை மட்டும்தான் நான் வீடியோஸ்ல செய்யறேன். பிகாஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத விஷயத்தை என்னால் பதிவு பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆச்சரியம் இருந்திருக்கு, ஒரு தேடல்னு கூட சொல்லலாம். இப்ப என்னோட தாத்தா பாட்டிலாம், எங்க பாட்டியோட ஸ்கின்லாம் அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும், மசில்ஸ் எல்லாம் லூஸா இருக்காது. இப்ப என் மதர் இன்லாக்கு 70 வயசு ஆகுது, ஆனா அவங்களுக்கு இன்னும் கூட ஒரு சுருக்கம் இருக்காது ஃபேஸ்ல. அவங்க ஸ்கின் வந்து, நான் வேணா ஒரு போட்டோ கூட போடுறேன், அவங்க ஸ்கின் ஹேங் ஆயிருக்கவே ஹேங் ஆயிருக்காது, அப்படி ஒரு டைட் இருக்கும் அவங்களோட ஸ்கின் வந்து. அந்த க்ளோ எப்படி, அவங்க சொல்லியிருக்காங்க சின்ன வயசுல குல்கன் சாப்பிட்டுருக்கேன், இந்த ரோஜா போய் இதழ் இருக்குல்ல அதை வந்துட்டு ஏதோ பண்ணி ரொம்ப நேரம் போட்டு காய்ச்சி குல்கந்துன்னு சொல்லுவாங்க, பட்டு ரோஜா போய் இதழ் வச்சு செய்வாங்களாம். அதை போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு தேன்லாம் ஊற்றி ஏதோ பண்ணி காய்ச்சி அதை வந்து அவங்க அப்பா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அது ஸ்கின்க்கு ஒரு ரீசன் இருந்திருக்கலாம். பட் எனக்கு அந்த ஆன்டி ஏஜிங், எனக்கு முடி சீக்கிரம் அந்த நினைச்சப்ப கூட அவங்களுக்கெல்லாம் இன்னும் கூட முழுசா நினைக்கல. லெனனுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முடி கூட நினைக்கல. அவர் வந்து எங்கேயாவது வெள்ள முடி இருந்தா எனக்கு புடுங்கி விட, எனக்கு சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர்ஸ்டைல் வைக்கணும்னு சொல்லி எனக்கு கேட்டுட்டே இருப்பாரு. அந்த ஆனா நாங்கெல்லாம் வந்துட்டு ஐயோ முடி நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி, மோஸ்ட்லி எங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே, எங்க அக்கா எங்க அண்ணாங்க எல்லாருக்குமே ஒரு பிளஸ் டூ படிக்கும் போதே ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் வந்துடும். இவ்வளவு சீக்கிரம் ஏஜிங் ப்ராசஸ் ஆகுது, ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் வருது, ரொம்ப சீக்கிரமா மூட்டு வலிகள் எல்லாத்திலயும் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஆனா நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் மூட்டு வலி சொல்லவே இல்லை. ஆஸ்டியோபோரோசிஸ்ன்ற வார்த்தையே என்னோட தாத்தா பாட்டி தலைமுறையில இருந்திருக்காது. அவங்க மூட்டு தேய்மானம் சும்மா, இப்பெல்லாம் ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லி 40 வயசுக்கு மேல கால்சியம் சாப்பிடறாங்க. 80 வயசுலயும் களை எடுத்துட்டு மண் வெட்டிட்டு இது பண்ணிட்டு இருந்த போது என் பாட்டிக்கெல்லாம் ஆஸ்டியோபோரோசிஸ்ன்ற விஷயம் ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லை அந்த காலத்துல? அப்ப எல்லாரும் மூட்டு வலினாலயோ ஆஸ்டியோபோரோசிஸ்னாலயோ பிராக்சர் ஆயோ கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா இப்ப இருக்கிற 90% அஃபெக்ஷன்ஸ் அப்ப இல்லை. சோ என்ன ஹேபிட் நம்ம மாத்திருக்கணும், என்ன விஷயம் நம்ம வந்து ரொம்ப தப்பு பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப மன அழுத்தம், டிப்ரெஷன், நிறைய கிருமிகள் எல்லாம் சொல்லும் போது, சாதாரணமா நான் எல்லாரோட வீட்லயும் என்னோட மதர் இன்லா அவங்க வீட்டுல எல்லா அந்த வயசான எங்க தாத்தா பாட்டி வீட்டுல பார்த்த விஷயம் என்னன்னா, செம்பு பாத்திரங்கள், செம்பு குடம், காப்பர், எல்லாருக்கும் தெரிஞ்சு சொல்லணும்னா காப்பர், அதிகமான அளவுக்கு மினரல் வாட்டர், வீட்டுல மினரல் வாட்டர் பிளான்ட் 10,000-15,000 கொடுத்து போடாத வீடே இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சு காரைக்குடியிலேயே மினரல் வாட்டர் பிளான்ட் போடாம, அதாவது பியூரிஃபயர்னு சொல்லுங்க, இந்த நிறைய பிராண்ட்ஸ்ல இருக்கும் அந்த பியூரிஃபயர் தண்ணி இது அட்டாச் பண்ணாத ஒரே வீடு எங்க வீடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுக்கு வரும்போதுல எல்லாரும், எங்க அம்மாவே எங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு கேன் வாங்கி கொடுத்துரு தனியா, எனக்கு இந்த தண்ணியெல்லாம் பிடிக்காது, டேஸ்ட் பிடிக்காது, கேன் வாட்டர் டேஸ்ட் குடிச்சு பழகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. பியூரிஃபைன்ற பேர்ல தண்ணியில இருக்கிற எல்லா சத்து பொருட்களையும் கம்ப்ளீட்டா எடுத்துட்டு சும்மா அது குடிக்கிறது குடிக்காது பிரயோஜனமே இல்லை. அந்த மாதிரி குடிக்கிற தண்ணினாலதான் பல விஷயங்கள் நடக்குது. மொதல் நம்மளுடைய ஹேபிட்ஸ் டு பி சேஞ்ச், நம்ம மாத்த வேண்டிய விஷயங்கள்ல நான் என் வீட்டுல பண்ணிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, ஒரு செம்பு குடம் இருக்கு, காப்பர் குடம், நாங்க என்ன பண்ணுவோம்னா நைட்டே வந்து அந்த காப்பர் குடத்துல ஃபுல்லா தண்ணி ஊற்றி நிரப்பி வச்சிருவோம். 12 மணி நேரத்துல ஒரு காப்பர் குடத்துல தண்ணி ஊற்றி வச்சிட்டீங்கன்னா 12 மணி நேரம் கழிச்சு அதுல எந்த கிருமி, பாக்டீரியா, வைரஸஸ், ஈகோலைன்னு சொல்லக்கூடிய எந்த கிருமிகளும் வளராது, எல்லாமே செத்து போயிருக்கும். அந்த காப்பர் அந்த தண்ணி வந்து அமிர்தத்துக்கு சமம். அந்த தண்ணியை அடுத்த நாள் ஃபுல்லா நம்ம குடிக்கணும், 12 ஹவர்ஸ்க்குள்ள காலி பண்ணிடணும். சப்போஸ் 12 ஹவர்ஸ்க்கு மேல வருதுன்னா அந்த தண்ணியை வந்துட்டு, அதாவது நைட் 12 ஹவர்ஸ் இருந்து அடுத்த நாள் 12 ஹவர்ஸ், 24 ஹவர்ஸ்க்கு மேல காப்பர் குடத்துல தண்ணி வைக்க தேவையில்லாம், தண்ணி வேற பாத்திரத்துல மாத்திட்டு திருப்பி அதுல ரீஃபில் பண்ணிக்கணும். இந்த தண்ணியில நம்ம தண்ணியில இருக்கிற மினரல்ஸும் இருக்கும், எல்லாமே எக்ஸ்ட்ராவா காப்பர் சப்ளிமெண்டா ஆட் ஆயிருக்கு, எல்லா கிருமிகளும் கூட செத்துடுது. நீங்க இது பண்றதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்கலாம், என்னென்ன நல்லது நடக்கலாம், நன்மைகள் நடக்கலாம் அப்படின்னா, காப்பர் நம்மளுடைய உடலுடைய ஆரோக்கியத்துக்கு அந்த செம்பு வந்து ரொம்ப முக்கியம். முதல் விஷயம் வந்து நம்மளுடைய எலும்புகள் தேய்மானம் ஆகாம இருக்கிறது, ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலிகள் இருக்கவங்க அந்த செம்பு குடத்துல உள்ள தண்ணி குடிச்சிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு மூட்டு வலி இல்லாம போயிடும், ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிப்பா எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற வெள்ளை அணுக்கள் WBC கவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், தைராய்டு நோய் வராம தடுக்கும். தெருவுக்கு ஒரு 10 வீடு இருக்குன்னா 10 வீட்டுல இருக்கவங்கள 10 பேருக்குமே தைராய்டு அப்படின்னு சொல்றோம். சோ இந்த தைராய்டு வராம தடுக்கும். அதே மாதிரி
மெலனின் பிக்மெண்டேஷன் சொல்லுவோம். நம்ம உடம்புல வந்துட்டு அந்த கரும் புள்ளிகள், நிறைய பேர் விட்லிகோ சொல்லுவாங்களா வெண்குஷ்டம், அவங்க வந்து இந்த காப்பர் கோட்டில் இருக்க தண்ணி குடிக்கும் போது அவங்களுக்கு அந்த மெலனின் பிக்மெண்டேஷன் உற்பத்தியும் இருக்கும், சீக்கிரமா முடியும் நிறைச்சு போகாம அவங்களுக்கு வந்துட்டு இளநரை வராமே தவிர்க்கலாம். ஸோ இந்த இளநரை இருக்கவங்களுக்குலாம் மாசமா இருக்கும் போது அவங்க பிரெக்னன்சில வந்து குழந்தையோட மசில் டெவலப்மெண்ட் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப 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 முக்கியம் காப்பர். இந்த செம்பு குடத்துல வச்சிருக்கிற தண்ணியை தான் என்னோட ரெண்டு குழந்தைங்க பிரெக்னன்சி அப்பயும் நான் குடிச்சேன். அப்போ அந்த குழந்தைங்களோட மூளை வளர்ச்சியும் சரி அவங்களோட மசில் டெவலப்மெண்ட்டும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்னோட வேலை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது, ரீகலெக்ட் பண்ணி விடுறது. இதுல வந்துட்டு நீங்க ஜென்ரலாவே வந்து எடுத்தீங்கன்னாக்கா இந்த முடி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து ரெண்டு நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த காப்பர் கலந்த இந்த ஷாம்பூஸா இருக்கட்டும் லோஷன்ஸா இருக்கட்டும் பெரிய பெரிய கம்பெனிஸ் பிராண்டட் கம்பெனிஸ் அவங்க ப்ராடக்ட்ஸ் ரொம்ப நல்லா சேல் ஆகுதுன்னா அதுல இருக்கிற ஜெல்ஸ் ஷாம்பூஸ் கண்டிஷனர்ஸ் அவங்க யூஸ் பண்ற லோஷன்ஸ் கிரீம்ஸ் எல்லாத்துலயுமே காப்பர் கலந்துருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்து ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட். அதாவது ஒரு புண்ணு இருக்கு, ஒரு புண்ணு ஆறணும், ஒரு ஸ்கின்ல வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு அது ஆறணும். ஏன் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க வந்துட்டு ஒரு கீமோதெரபி எடுத்துட்டு இருக்காங்களே கேன்சர் பேஷன்ஸ், அந்த கேன்சர் பேஷன்ஸ்க்கு வந்துட்டு கீமோதெரப்பியோட பேட் எஃபெக்ட்ஸ் ரிமூவ் பண்ணும்போது, அந்த கீமோதெரப்பி கொடுத்துட்டு இருக்கும்போது சாதாரண இப்போ ரேடியோ தெரப்பி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா ஹெல்த்தி டிஷ்யூஸ் அந்த கேன்சர் செல்ஸோடு சேர்ந்து ஆரோக்கியமான திசுக்கள் கூட அழிஞ்சு போயிடும், செத்து போயிடும் இல்லையா. அப்போ இந்த காப்பர் சப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது அந்த ஹெல்த்தி டிஷ்யூஸ் திருப்பி உயிர்ப்பிக்கிறதுக்கு அந்த அரிப்பு ட்ரைனஸ் ஸ்மெல் இருக்கும். இப்போ ரேடியோ தெரப்பி கொடுத்துருக்கிறது தீஞ்சி கரிஞ்சி போன ஒரு ஸ்மெல் வரும், அவங்களுக்கு அரிப்பு இருக்கும், பயங்கரமான ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், அவங்களுக்கு வந்து முடியெல்லாம் தீனாகி கொட்டி போயிடும், தலை வழுக்கையாயிடும் இல்லையா கீமோ கொடுக்கறவங்களுக்கு. நீங்க அப்ப அந்த காப்பர் சப்ளிமெண்ட் எடுக்கும் போது ஹேர் திருப்பி வளர்ந்துரும், முடி கொட்டவே கொட்டாது. ரொம்ப முக்கியமா சிம்பிளா சொல்றேன், செம்பு குடத்துல தண்ணி குடிச்சிட்டு இருந்தா கேன்சரே வராது. ஏன்னா நம்மளுடைய உடம்புல என்சைம்ஸ் கிட்ட ஒரு 53 என்சைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணம் காப்பர். காப்பர் எடுத்தா அந்த 53 என்சைம் வந்துடும், அதுல முக்கியமான அந்த என்சைம்ஸோட வேலை ஆன்டி ஆக்சிடென்ட், உடல்ல உயிர்ப்பிக்கிறது, செல்ஸ் எல்லாம் ரீஜென்ரேட் பண்றது. ஒரு வண்டியை கொண்டு போய் வாட்டர் சர்வீஸ் விடுறோம்ல, எல்லாத்தையும் போய் கிளீன் பண்ணி தொடக்கிறோம்ல, அந்த மாதிரி உடம்புக்கான வாட்டர் சர்வீஸ், உடம்புல இருக்கிற எங்க கேன்சர் செல்ஸ் வளரும், எங்க வந்து அந்த ஆக்சிஜன் சப்ளை இல்ல, எங்க வந்துட்டு அந்த செல்ஸ் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவா இல்ல அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஆக்சிஜன் சப்ளை கம்மியா இருக்கிற இடத்துல வந்து டெவலப் ஆகும். இப்ப நீங்க காப்பர் எடுத்துக்கும் போது எல்லாமே ஆன்டி ஆக்சிடன்ஸ், உடம்புல எந்த ஒரு நச்சு பொருட்கள் டாக்ஸின்ஸே இருக்காது, எல்லாத்தையும் வெளியேற்றி உயிர்ப்பிச்சிடும். நம்ம என்றுமே இளமையா இருக்கணும், எனக்கு சுருக்கமே வரக்கூடாது. எனக்கு என்ன வய, இப்ப எனக்கு 50 வயசு ஆனாலும் எனக்கு 50 வயசு ஆச்சுன்னு எனக்கு தெரியக்கூடாது, எனக்கு சின்ன சுருக்கம் கூட இருக்கக்கூடாது, என் ஸ்கின் டைட்டா இருக்கணும், நான் வந்து என் முடி நரைக்க கூடாது, நான் இளமையா இருக்கணும், என் மசில்ஸ் எல்லாம் ரிஜிட்டா இருக்கணும், எந்த நோய் கிருமி தொற்று வரக்கூடாது, என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் என் தலைமுறைகளுக்கும் இந்த கேன்சர் வரக்கூடாது அப்படின்னா நான் வந்து காப்பர் டெஃபிஷியன்சி எல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக காப்பர் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலும் நிறைய வியாதிகள் இருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், லிவர்ல தான் காப்பர் ஸ்டோர் ஆகும், அதனால சில டிசீசஸ் வரும், அதை பத்தி நம்ம தனியா பார்ப்போம். இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு இந்த காப்பர் எடுத்துக்கும் போது வளர்ச்சி குரோத்தை வந்து ரொம்ப ஸ்டிமுலேட் பண்ணும் கரண்ட் வச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்டி இன்ஃபிளமேட்ரி ப்ராப்பர்ட்டி, இந்த காப்பர் வந்துட்டு ஸ்கின் கேர் எஃபெக்ட் ட்ரீட்மெண்ட் எல்லா லோஷன்ஸ்லயும் இருக்குன்னு நான் சொன்னேன். இதை தாண்டி செம்பு குடத்தை தாண்டி உணவு முறை பழக்க வழக்கங்கள்னு பார்த்துட்டீங்கன்னா காப்பர் எது எதுல இருக்கு அப்படின்னா சூரியகாந்தி அந்த விதையில இருக்கு, பூசணிக்காய் விதையில இருக்கு, சோயா பீன்ஸ்ல இருக்கு, உருளைக்கிழங்குல இருக்கு, தேங்காயில கொப்பரை தேங்காய் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, கொப்பரை தேங்காயில ரொம்ப அதிகமான அளவுக்கு காப்பர் ரிச், காப்பர் அதிகமா இருக்கு கொப்பரை தேங்காயில. அப்புறம் பாதாம், அதுக்கப்புறமா வந்துட்டு வால்நட் பருப்புன்னு ஒரு பருப்பு இருக்கு இல்லையா அது, முந்திரி பருப்பு, அதே மாதிரி அன்னாசி பழம், அன்னாசி பழத்துல காப்பர் ரொம்ப அதிகமா இருக்கு, மாம்பழம். ஸோ நீங்க உணவுலயும் இதை எடுத்துக்கோங்க. உணவு இப்ப மாம்பழம் சீசன் இல்ல, அன்னாசி சீசன் இல்லாதப்ப நீங்க வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அது இல்லாத டைம்ல ரெகுலரா நீங்க வீட்டுல மாத்த வேண்டிய ஹாபிட், தயவு செஞ்சு இந்த மினரல் வாட்டர் குடிக்கிறேன்ற இந்த ட்ரெண்ட், எத்தனையோ கம்பெனிகள் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுக்காண்டியும் ஒவ்வொரு வீட்லயும் அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கணும்ன்றதுக்காண்டியும் நம்மளோட ஆரோக்கியத்தோட நம்ம வந்துட்டு கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். நம்மளோட ஜென்ரேஷன் என்ன பண்ணாங்க, நம்மளோட தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்க, நம்ம எப்படிப்பட்ட ஒரு இது, இதுல என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் தெரிஞ்சும் இதுல எந்த சத்துக்கள் இல்ல, மினரல் வாட்டர் வந்து குடிக்கிறது எதுவுமே இல்ல, அது எல்லாமே ஃபில்டர் ஆயிரும் அப்படின்னு தெரிஞ்சும் அதை வந்து நம்ம எடுத்துக்காம
ஒரு விஷயம் தெரியுதுன்னா ஒரு நிமிஷம் நம்ம வந்து எல்லாரும் செய்யறது ரொட்டீனிசமா இருக்கும், எல்லாரும் பண்றாங்கன்றது நம்ம அப்படியே கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணுறோம், நம்மள அறியாம நம்ம மனசுல அது ரெஜிஸ்டர் ஆகுது. அது பண்ணாதீங்க. நம்ம வந்து இந்த தண்ணியை ஊத்தி வச்சு, இல்ல உங்களுக்கு ரொம்ப இதுன்னா நல்லா தண்ணியை பாயில் பண்ணி கூட அதுல ஊத்தி வச்சுட்டு நைட் ஃபுல்லா வச்சிருந்து குடிச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் டவுட் இருக்குன்னா, ஆனா அதுல எதுவுமே வளராது. ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் எல்லாமே அதுல இருக்கு. ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட ரொம்ப ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா. டிப்ரெஷனுக்கு முக்கியமான காரணம் காப்பர் டெஃபிஷியன்சி, அது இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் மனசோர்வு ரொம்ப வருது. அந்த பழக்கம் எல்லாருட்டும் மாறணும்னா நீங்க வந்து செம்பு குடம் வாங்கிருங்க. எல்லார் வீட்லயும் செம்பு குடத்தை வாங்கி வச்சுட்டு அதுல தண்ணி ஊற்றி வச்சு குடிங்க. நன்றி.